வெல்கம் டு மெல்லி அம்மா சமையல். ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் பொருட்காட்சி தாங்க பார்க்க போகிறோம். அங்கே வித்தியாசமாக ஆரம்பித்த, இங்கே பாருங்கள், நுழைவு எதிரியே பார்த்தீங்கன்னா பெரிய கொரில்லா, என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய யானைகள்னு. இதுக்கு நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸுங்க. இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பாருங்கள், பெரியவங்கள்லேருந்து குழந்தைக்கு வரையும் நல்லா கவரக்கூடிய விதமாக கங்காரு இந்த மாதிரி பிறை மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. லைட் செட்டு, மான், யானை, சிங்கம், புலின்னு சூப்பராக அசையக்கூடிய தன்மையில் எல்லாம் நல்லா இருந்ததுங்க. ஷெட்டு பார்த்திங்கன்னா நீட்டாக பெருசாக போட்டு சூப்பராக ஆரம்பிச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆதி மனிதர்கள் தாங்க, ரெண்டு பேரண்ட்ஸு குழந்தைங்களோட இருக்க மாதிரி, அதில் மானெல்லாம் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு வச்சு மீட்டெல்லாம் சுட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கரடி பொம்மை, அதுவும் தன்னோட ரெண்டு கைகளையும் அசைச்சிட்ருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து உள்ளே நுழைஞ்சு வர இடம், நுழைஞ்சு வந்து கீழே இறங்குறப்ப பஞ்சு மிட்டாய் கடை தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் தாங்க, ஃபேன்சி ஐட்டம் கடை, கிளிப்பு, தோடு, குழந்தைங்களுக்கான ஹெட்பேண்டு, ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் விதவிதமாக அதுலேயே விதவிதமாக நிறைய இருந்த நெயில் பாலிஷ்ன்னு நிறைய வெரைட்டிஸ் எல்லாம், ரொம்ப வளையல், கண்ணாடி வளையல்லேருந்து மெட்டல் வளையல்லேருந்து அனைத்து விதமானதும் இருந்தது. ஹேர் கிளிப் தாங்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நெக்லஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. நிறைய விதவிதமான ஐட்டம் நிறைய வச்சுருந்தாங்க. பெண் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இந்த மாதிரி பெரியவங்களுக்கு ஆரம், நெக்லஸ் ஐட்டம்லாம் நிறைய இருந்தது இந்த கடையில். விலையும் பரவாயில்ல, சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து கடையிலேயே அதே போல் தான், தோடு, நிறைய பொட்டு ஐட்டம்ஸ், அந்த சீப்பு, கண்ணாடின்னு. இது மூணாவது கடையில் ஃபேன்சி ஐட்டம், குழந்தைங்களுக்கான விளையாட்டு ஜாமான் எல்லாம் இருந்தது பாருங்கள். இந்த கடையில் பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டீ வடி கட்டுறது, அந்த விசிறி டைப்பில், அப்புறம் பிளாஸ்டிக்கு, விதவிதமான பிளாஸ்டிக்கு டப்பாக்கள், கண்ணாடி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம், இந்த ஸ்க்ரப்பு, பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்லேருந்து எல்லாமே இந்த கடையில் இருந்தது. கொஞ்சம் எவர் சில்வர் பாத்திரமெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 30 ரூபான்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். அடுத்ததாக இது வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் தான். இதுலேயும் வந்து பிள்ளைகளுக்கு ஃபேன்ஸ் ஐட்டம், இந்த சோப்பு, சாரி, சீப்பு, அது இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஃபேன்ஸ் ஐட்டம் தான் நிறையா இருந்தது. ஹெட்பேண்டு விதவிதமாக இருந்ததுங்க. இந்த குழந்தைங்களுக்கு வைக்கிற ஹெட்பேண்டு, பாசி ஐட்டம்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக கலர் கலராக அழகாக இருந்தது. இதில் விதவிதமாக இருந்தது குழந்தைங்களுக்கான ஹெட்பேண்ட், ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அடுத்ததாக இது வந்து இந்த உருளைக்கிழங்கு சுருள் சுருளாக இருக்கும் அந்த இது வண்டி தான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான பொம்மை ஐட்டம் தான் இந்த கடை. நிறைய விளையாட்டு ஐட்டம், செப்பல் கடை எடுத்தது, நிறையா செப்பல் எல்லாம் இருந்தது. இந்த கடை பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. கிளாஸ் ஐட்டம் இருந்தது, பீங்கான் சிடிச்சிருந்த பீங்கான் ஐட்டம் இருந்தது, கப்ஸ் ஐட்டம்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. எந்த பொருள்னாலும் 20 ரூபா. டீ கப்பெல்லாம் பாருங்களேன், விதவிதமாக சூப்பராக இருந்தது. எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபான்னு சொல்லிட்டு நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. என் மகன் இங்கே வந்தால் கூட செல்லில் தான் பார்த்துட்ருந்தான் எல்லாத்தையும். ரொம்ப சூப்பராக இருந்தது. பர்ஸ் ஐட்டம், பேக் ஐட்டம், இந்த கடையில் பார்த்திங்கன்னா வாட்ச் ஐட்டம் நிறையா இருந்ததுங்க. ஃபேன்சி ஐட்டத்தோட வாட்சு, பேகு, தோடு, கண்ணாடி, ஸ்பெக்ஸு நிறையா இருந்தது. வாட்ச் ஐட்டம்ஸ் விதவிதமாக இருந்தது, பெல்ட்டு, கண்ணாடி பாருங்கள், வால் கிளாக்கு, இந்த மாதிரி ஐட்டம் இருந்தது. இதில் என்னோடய மகனும் ஒரு கண்ணாடி ஸ்டைலாக வாங்கி போடணுன்னு ஒன்று வாங்கிக்கிட்டான்.
₹100, ₹80, ₹200, ₹180, ₹150க்குன்னு லேடிஸ்க்கான வாட்ச் நிறையா இருந்தது. பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரங்க செட்டு வந்து ₹400, ₹500. அலுமினிய பாத்திரம் தான், எல்லாத்துக்கும் மூடி போட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது, இது பார்க்கவே அழகாக இருந்தது. குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும். பெரிய பாத்திரத்தை விட சின்ன பாத்திரம் தான் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ₹500 வரையும் இருந்தது, ₹300, ₹400, ₹500 சொன்னாங்க. நான் வாங்கலை, எவ்வளோ பாத்திரம் வாங்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒன்று ரெண்டு கொடுத்தா வாங்கியிருப்பேன். இதில் பாருங்களேன், இந்த நெக்லஸ் ஐட்டம்லாம் நல்லா இருந்தது இந்த கடையில். விதமான பிள்ளைங்க ஃபேன்சி ஐட்டம், நல்ல கவுனெல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா இருந்தது. மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்கன்னா, இல்லை இந்த கவுன் ஐட்டமெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சோழி மாதிரி போட்டு கிளிப்ஸ் ஐட்டமெல்லாம் அப்படியே சும்மா பழப்பழன்னு மின்னுச்சுங்க. அப்படியே கண் அப்படியே கவர்ந்தது ரொம்ப. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித அழகோடு இருந்தது. அடுத்தது நம்ம கண்காட்சிக்கே உண்டான அப்பளமும் பானிப்பூரி இல்லாத கண்காட்சி இருக்குமா? இது வந்து ஏதோ இந்த குலுக்கல் முறையில் எடுத்து போட்டு நம்ம ஜெயித்தோம்னா அதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க இல்லைங்களா, பால் வீசணும், அந்த ரிங்கு வீசணும், அது ஏதோ அந்த மாதிரி. அடுத்தது இந்த டாட்ஸ் எல்லாம் பசங்க பிள்ளைங்கள்லாம் போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, பச்சை குத்துற மாதிரி. இது ஊறுகாங்க, ஆந்திரா ஊறுகாய் ஸ்பெஷல் ஊறுகாய், அதெல்லாம் செம்மையாக இருந்தது பார்க்க. ஒரு ரெண்டு ஊறுகாய் டேஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்டியாக காரசாரமாக. ஆந்திராவில் வந்து ஸ்பெஷல் வந்து ஊறுகாய், நல்ல காரசாரமாக இருக்கும். இது வந்து ஃபேன்சியான தோடு ஐட்டம் தான். அதே போல் தான் பக்கத்து கடையிலையும். இது வந்து க்ரோ பேக்ஸ், செடி கொடி எல்லாம் வைக்கிறதுக்கு க்ரோ பேக்ஸு, ப்ளஸ் வந்து அந்த செடியெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இது நாப்கின், அது ஹெர்பல் நாப்கின்ங்க. அது இதில் பார்த்திங்கன்னா இந்த பானை விளக்கு அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது மேட்டுக்குன்னே ஒரு கடை தனியாக இருந்தது, ஃப்ளோர் மேட்டுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் தான் நிறைய விதவிதமாக நிறைய இருந்தது. இதெல்லாம் ஒரு ஃபேன்சி ஐட்டம், இதெல்லாம் ஒன் சைடுங்க. பின்னாடி பக்கம் நம்ம போனோம்னா சைடில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு பெரியவங்க விளையாடுறதுக்கான அந்த இதெல்லாம் தான், தூரி ஐட்டம். இது பாருங்கள் ட்ரெயின் அழகாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி பெரிய ராட்டினம் அப்புறம் இதெல்லாம் நிறைய விளையாட்டுக்கு. இந்த சைடில் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நீளமாக அப்பளக்கடை, பஜ்ஜி கடை, பானிப்பூரி, அது என்னென்னவோ இருந்தது, நிறைய சாப்பிட்ற ஐட்டம் ஒன் சைடு ஃபுல்லாங்க. இது பைக்கு மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்களேன், குழந்தைங்கள அழகாக சாயங்கால நேரம் போய் கூட்டிகிட்டு போகலாம். பெரியவங்களுக்கு அது போலவே சூப்பராக பெரிய ராட்டினம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீசுகிற மாதிரி ஒரு இது இருக்குங்க, அது பயமாக இருந்தது. ஒரு நாள் நான் ஈரோட்டில் போயிட்டு இது சூப்பராக இருக்கும் உட்காந்து விளையாடலாம் மெதுவாக. இந்த விசிறி மாதிரி ஸ்வயம் ஸ்வயம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒன்று போகும் பாருங்க, அதில் ஏறி உக்காந்துட்டு இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது விளையாட்டும் நான் விளையாண்டுருக்கேன். ஆனால் இன்னொன்று இருக்குது பாருங்களேன், தூக்கி வீசுறதுக்குன்னே ஆடும்போதோ இதுதான், இந்த பக்கமும் இந்த பக்கமும் போகும்போது நம்மளை தூக்கி வீசுகிற மாதிரியே இருக்கும். ஈரோட்டில் ஒரு நாள் உட்காந்துட்டு அந்த கண்காட்சி, ஈரோடு கண்காட்சியே கதி கலங்க பண்ணிட்டாங்க. கற்று கற்றுன்னு கத்தி இறக்கிவிடுங்க இறக்கிவிடுங்கன்னு பயங்கரமாக கத்திட்டேன். இது வந்து அழகாக அந்த தண்ணியில் விளையாடுறது தான், அது குழந்தைங்களே இயக்கிக்கிறது அப்படியே, அதுவும் நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள் சர்க்கிள் விடுற மாதிரி குழந்தைங்க ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருந்தாங்க, இதுவும் நல்லா தான் இருந்தது பார்க்க. இந்த பொருட்காட்சிக்கு வந்தோம்னா நம்ம ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. நான் ஈரோட்டிலேருந்து சேலம் போனேன், ஏற்காடு போகிறப்ப இதையும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாள் போனாலுமே காலையில் போயிட்டு நைட்டு வரை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நானும் எங்கள் சின்ன பையனும் தான் போயிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து லீவில் தான் போட்டிருக்காங்க, அதனால் குழந்தைங்கள தாராளமாக கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். போனோம்னா ஒரு ரெண்டு ஹவர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரி வரலாங்க. இந்த ஒன் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பஜ்ஜி, பஜ்ஜி, காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் அப்பளம், அப்புறம் பானிப்பூரி, என்ன பேல் பூரி, அந்த சில்லி ஐட்டம் கால் எல்லாமே கிடைக்குது. நம்ம அப்படியே விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இதுதாங்க கடைசி கடை, செல்ஃபோன் கடை, அப்புறம் நம்ம வெளியே வரது தான். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.